இன்னைக்கு நம்ம ஸ்டீம்டு வெஜ் மோமோஸ் ரெசிபி பார்க்க போறோம். மோமோஸ்னாலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. ஆனா இது ஸ்டார்டர் மட்டும் இல்ல, பிரேக்ஃபாஸ்டா கூட நிறைய சாப்பிடுவாங்க நார்த் ஈஸ்ட் இந்தியால. நேபாளில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். ஆனால் இப்போல்லாம் ஆல் ஓவர் இந்தியாவில் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு நேபாளி ஆண்டி கிட்டே தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி ஆரம்பிக்கலாம். வணக்கம், திபாஞ்சனாஸ் கிச்சனுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த ரெசிபியில் பாதி மைதா பாதி கோதுமை வச்சு பண்ண போகிறேன். ஹாஃப் கப் மைதா அப்புறம் ஹாஃப் கப் கோதுமை சேர்த்து கலந்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ஒரே அடியாக நிறைய தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டே இருக்கணும். இந்த மாவு சப்பாத்தி மாவோட பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துட்டால் போதும். மாவு பிசைஞ்சியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் மேலே மட்டும் தடவிடலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவோட கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாவு பிசைறதுக்கு ஹாஃப் கப் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ இது கவர் பண்ணி 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மோமோஸோட ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஜிஞ்சர் பேஸ்ட் உங்ககிட்ட இல்லைன்னா இஞ்சி எடுத்துகிட்டு நல்லா கிரேட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போது அதில் 1 கப் அளவுக்கு பொடிசை நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம முட்டைகோஸ் எடுக்கணும். இப்போது 1 கப் நல்லா ஃபைனாக சாப் பண்ண முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். இந்த முட்டைகோஸ் சாப் பண்ணுறதுக்கு நான் வெஜி சாப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிரேட் பண்ண கேரட் ஹாஃப் கப் அளவுக்கு சேர்த்துட்டேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் மிளகு இடித்து போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ண தேவையில்லை. 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இப்படி சாட்டே பண்ணாலே போதும். கொஞ்சம் க்ரன்ச் இருக்கணும், அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்டஃபிங் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம மோமோஸ் செஞ்சிடலாம். மோமோஸ் செய்கிறதுக்கு முதல்ல மாவுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் நம்ம செஞ்சிடலாம். அடுத்தது இந்த பால்ஸ் நம்ம உருட்டிடலாம். பூரியோட சைஸில் நம்ம உருட்டணும். ரொம்ப தின்னாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. ஓரளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ஆனால் ப்ராப்பராக எல்லா இடமும் ஒரே அளவுக்கு நம்ம திக்னஸ் வச்சுக்கணும். இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இதே போல் எல்லாமே உருட்டிடலாம். இப்போது ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சிடலாம். அடுத்தது கீழேலேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு சைட்லேருந்து இந்த ரெண்டு சைடில் ஒரு ஃபோல்டு எடுத்துகிட்டு நடுவில் பிஞ்ச் பண்ணிக்கலாம். இதே போல் திருப்பியும் ரெண்டு சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு எடுத்துகிட்டு திருப்பி நடுவில் அதுக்கு மேலே ஓவர்லேப் பண்ணிவிட்டு பிஞ்ச் பண்ணணும். திருப்பி அதே போல் ஃபோல்ட்ஸ் எடுத்துகிட்டு ஓவர்லேப் பண்ணி பிஞ்ச் பண்ணணும். இதே போல் மேலே வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டிசைனில் நம்ம மோமோஸ் செஞ்சோம்னா உள்ளேருந்து ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியில் வராது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இதே போல் பிஞ்ச் பண்ணிவிட்டு மேலே கடைசியாக க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஃபிஷ் டெயில் டிசைன் மாதிரி. இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். கீழே க்ளோஸ் பண்ணிவிட்டு சைட்லேருந்து ரெண்டு ஃப்ளாப் எடுத்து இப்படி ஓவர்லேப் பண்ணிவிட்டு பிஞ்ச் பண்ணலாம். திருப்பி ரெண்டு ஃப்ளாப் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் ஓவர்லேப் பண்ணிவிட்டு பிஞ்ச் பண்ணிடலாம். அதே போல் 4-5 வாட்டி பண்ணிவிட்டு கடைசியில் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாக 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். இப்போது எல்லா மோமோஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஸ்டீம் பண்ணிடலாம். ஸ்டீமர் பிளேட் மேலே காட்டன் துணி ஈரம் பண்ணி அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மோமோஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு மோமோக்கும் இன்னொரு மோமோ டச் ஆகக்கூடாது. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த மோமோஸோட பிளேட்டு உள்ளே வச்சுட்டு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம மோமோஸ் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதே கடாய் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண அந்த கடாய் வாஷ் பண்ணவே இல்லை. அதுலேயே நம்ம ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதை பாயில் பண்ண வைக்கணும்.
தண்ணி நல்லா பாயில் ஆனதும் ரெண்டு தக்காளி நாலா வெட்டிட்டு போட்டுக்கலாம். கூடவே 5-6 மிளகாய் நடுவுல இருந்து கிள்ளி உள்ள இருந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் பாயில் பண்ணணும். அதுக்குள்ளே இந்த தண்ணி ஃபுல்லாகவே இவாப்ரேட் ஆகுற மாதிரி பார்த்துக்கலாம். தண்ணி ஃபுல்லாக இவாப்ரேட் ஆனதும் ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால தோல் வந்து தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள் தோல் எவ்வளோ ஈஸியாக வெளியில் வந்துருச்சு. இதே போல் எல்லா தோலும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட் செஞ்சிடலாம். அடுத்தது கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அதில் 5-6 பல் பூண்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு கொஞ்ச நேரம் நம்ம சாட்டே பண்ணணும். ஆனால் கலர் சேஞ்ச் பண்ண விடக்கூடாது. இப்போது இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் போல் நல்லா சாட்டே பண்ணதுக்கு அப்புறம் இதில் நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணலாம். சும்மா இது ஃப்ளேவருக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆப்ஷனலாக தான் இருக்குது. வினிகர் கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர்ஸ் அழகாக பேலன்ஸ் ஆகும். ஆனால் சோயா சாஸும் வினிகரும் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணலாம். அடுத்தது கொத்தமல்லியோட தண்டு மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியோட தண்டில் நல்ல ஃப்ளேவர்ஸ் வரும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது மோமோஸ் பார்த்துடலாம். மோமோஸ் கூட ரெடி ஆகிடுச்சு. சுட சுட மோமோஸ் காரமான சட்னியோட சூப்பராக இருக்கும், சர்வ் பண்ணிடலாம். நேபாளி ஸ்டைல் ஸ்டீம்டு வெஜ் மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு. வெளியில் இருக்கிற ஷீட் அவ்வளோ ஷைனியாக, அவ்வளோ டெலிகேட்டாக இருக்குது. அதே போல் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நிறைய ரெசிபிஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.